விரைவுச் செய்திகள். சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவருமான என் சங்கரையாவுக்கு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருதுடன் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் அவருக்கு வழங்கப்பட உள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் சுதந்திர தினத்தன்று என் சங்கரையாவுக்கு வழங்கி கௌரவப்படுத்த உள்ளார். தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் தகைசால் தமிழர் விருது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் நேற்று அறிவித்தார். என் சங்கரையா அண்மையில் தமது 100வது பிறந்த தினத்தை கொண்டாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீடு நடப்பாண்டில் அமல்படுத்தப்பட உள்ளதா என்பது குறித்து பிற்பகல் விளக்கமளிக்க மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த இடஒதுக்கீட்டை நடப்பாண்டு முதலே அமல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. ஆனால் இதை அமல்படுத்தினால் நலிந்த பிரிவினர் பாதிக்கப்படுவார்கள் என்று வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அவசர வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஓய்வூதியம் மற்றும் அது சார்ந்த குறைகள் குறித்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெசன் நகரில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தென்மண்டல அலுவலகத்தின் ஓய்வூதிய நடுவர் மன்றத்தில் 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் தொடர்பாக எவரேனும் நீதிமன்றத்தை அணுகி இருந்தால் அவர்கள் இந்த கூட்டத்தில் தங்களது குறைகளை தெரிவிக்க இயலாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் கிஷ்த்வார் மாவட்டத்தில் குலாப்கர் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட பெரும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. ஹோன்சார் கிராமத்தில் நிகழ்ந்த மேக வெடிப்புகள் காரணமாக பெய்த கனமழையால் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அளித்த தகவலை அடுத்து காலை 7 மணி முதல் ராணுவம் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளது. கனமழை காரணமாக 4 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் சுமார் 40 பேரை காணவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.